ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர. மகாபெரிவா ஸ்தூலமா வாழ்ந்த காலத்துல அவரை தேடி யார் எதுக்காக வந்திருந்தாலும் அவளோட கோரிக்கை நியாயமா இருக்கிற பட்சத்துல அதை நிறைவேற்றி கொடுத்திருக்கார். கல்யாணம் ஆகணும்னு வந்தவாளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கார். குழந்தை இல்லாத வாளுக்கு குழந்தை செல்வம் கொடுத்திருக்கார். ஏழைய பணக்காரனாக்கியிருக்கார். நிறைய பேரோட வியாதிகளை குணப்படுத்தியிருக்கார். மழை இல்லாத ஊர்ல மழையை வர வச்சிருக்கார். மழை அதிகமாக பெஞ்சு வெள்ளமா கரப்புரண்டு ஓடுற நிலையில மழையை நிறுத்தியிருக்கார். அவர் செய்யாத அதிசயமே இல்லை. ஒரு தம்பதிக்கு குழந்தை இல்லைன்னு குழந்தை வர வேண்டி பெரியவா கிட்ட பிரார்த்தனை பண்ணினப்போ அவளோட கனவுல வந்து கொய்யாப்பழம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கார். அவ வாங்கிட்டு போன கொய்யா பழங்கள்ல ஒன்று அவளுக்கு பிரசாதமாக கொடுத்து அந்த தம்பதியை சாப்பிட சொல்லி அவளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருக்கார். இன்னைக்கு மகா பெரியவா நம்ம கூட ஸ்தூலமா இல்லை. ஆனால் அவரோட திருவுருவ படத்துக்கு முன்னாடி நின்று பிரார்த்தனை பண்ணினா நம்மளோட பிரார்த்தனை இன்றைக்கும் அவருக்கு போய் சேர்ந்து அதுக்கான பலன் நமக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கு. சூட்சுமமாக அவர் நம்ம கூட தான் இருக்காருங்கிறதுக்கு இந்த பதிவே சாட்சி. மகா பெரியவாளோட தீவிரமான பக்தர் ஒருத்தர் தன்னோட அனுபவத்தை என்கிட்ட பகிர்ந்துட்டார். அவரோட அந்த அனுபவத்தை எல்லாரோட நன்மைக்காகவும் எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். அவர் ஒரு நல்ல நண்பர் மட்டும் இல்லை, நம்ம சேனலோட வேல்யூபிள் சப்ஸ்கிரைபர். அவருக்கு கல்யாணமாகி 2 வருஷம் ஆனதும் கொஞ்சி விளையாட குழந்தை வேணுங்கிற ஏக்கம் வந்தது. அந்த சமயத்தில் தான் இந்த கொய்யாப்பழ பிரசாத அனுபவத்தை படிக்கிறார். நாம்களும் இந்த அனுபவத்தை படிச்சிருப்போம். ஆனால் அந்த அன்பர் அதை ஆத்மார்த்தமாக உள்வாங்கிட்டு மகா பெரியவாளுக்கு பூஜை பண்ண ஆரம்பித்தார். அவர் தம்பதி சமேதரா தினமும் பெரியவா படத்துக்கு முன்னாடி உட்காந்து வழக்கேற்றி வச்சு முதல்ல குலதெய்வத்துக்கு பிரார்த்தனை பண்ணுவார். அதுக்கப்புறம் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுவார். அதுக்கப்புறம் சந்திரசேகர அட்சர பாமாலைங்கிற பாட்டை நம்பிக்கையோடு பாராயணம் பண்ணுவார். பொதுவாக மகா பெரியவா யாராவது ஏதாவது பிரச்சனையை சொன்னால் விஷ்ணு சஹஸ்ரநாம சொல்லு, நாராயணியத்தில் அஸ்மின் பராத்மன்னு வர ஸ்லோகத்தை சொல்லு அப்படின்னு எல்லாம் சொல்லுவார். ஆனால் இந்த சந்திரசேகர அட்சர பாமாலைங்கிறது மகா பெரியவாளோட பெருமைகளை சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணிட்டு செவ்வாழை பழங்களை பெரியவாளுக்கு நைவேத்தியம் பண்ணுவார். ஒரு பழத்தை பெரியவா கொடுத்ததா நினச்சி தம்பதி 2 பேரும் சாப்பிடுவா. மீதி பழங்களை பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுப்பா. ஒருவேளை அந்த சமயத்தில் குழந்தைகள் அங்கே இல்லைன்னா பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு வருவா. அவளோட நம்பிக்கைக்கு பெரியவா ஆசீர்வாதத்தில் அழகான சுட்டி குழந்தைகள் பிறந்தது. பெரியவா நம்ம பிரார்த்தனைகளை கேட்குறார். இன்றைக்கும் அவரோட ஆசீர்வாதம் 100% நமக்கு கிடைக்கிறதுங்கிறதுக்கு இந்த அனுபவத்தை விட வேற என்ன சாட்சி வேணும்? நம்பினார் கெடுவதில்லை, இது 4 முறை தீர்ப்பு. நம்புவோம், பலனடைவோம். ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.